அன்பு தமிழ் நன்றிங்களுக்கு வணக்கம். இது உங்கள் வைஜி. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப ஹாட்டான பொலிட்டிக்கல் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி தான். நாம் தமிழர் கட்சியோட இளைஞர் பாசறையை சேர்ந்த ரெண்டு பேர், அதாவது வந்து பேராசிரியர் கல்யாண சுந்தரமும் அதுக்கப்புறம் வழக்கறிஞரான ராஜீவ்காந்தியும் இன்னைக்கு வந்து சீமானோட கருத்து வேறுபாடு பட்டு பிரிஞ்சிட்டாங்க. ஸோ இதனால வந்து நாம் தமிழர் கட்சி பிளவுபடுமா அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க வந்து இஃப் யூ ஹவ் நாட் சப்ஸ்கிரைப் டு ஒன் வாய்ஸ் தமிழ், பிளீஸ் டு ஷேர், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஒன் வாய்ஸ் தமிழ். இந்த பிரச்சனை எப்படி உருவெடுக்குதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஜூனியர் விகடனுக்கு ஒரு மொட்டை கடிதாசி வருது. அதை எழுதியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, இளையவன் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு யார் இளையவன் யாருக்குமே தெரியாது. அவர் வந்து 2010 கட்சியில இருப்பதாகவும், இந்த 10 வந்து தமிழ் தேசியம்னு ஆரம்பிச்ச நாம் தமிழர் கட்சி எப்படி வந்து தடம் மாறி இருக்கு அப்படின்றத பத்தி அவர் சில விமர்சனங்களை வைக்கிறாரு. ஒரு சில விமர்சனங்களை வந்து நம்ம பார்க்கலாம். முதல் விமர்சனமா அவர் வைக்கிறது வந்து சீமானிசம், அதாவது வந்து சீமான் வந்து பிம்ப அரசியல தான் வந்து அவர் வந்து இப்போதைக்கு ரொம்ப விரும்புறாரு. அவரை வந்து யார் துதி பாடுறாங்க, யார் அவரை வந்து ரொம்ப புகழ்றாங்க, அதை தான் அவர் விரும்புறாரு. அதே மாதிரி வந்து 2 நிர்வாகிகள் யாருமே இல்லை, யாருக்குமே முக்கியத்துவமும் கொடுக்கறது இல்லை. நீங்க வந்து பாத்தீங்கன்னா சீமான், இது வந்து நாம் தமிழர் கட்சினாலே சீமானோட கட்சி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. 2 நிர்வாகிகள் யாருமே கிடையாது. அதே மாதிரி வந்து நிறைய ஃபண்ட்ஸ் வந்து ஃபாரின்ல இருந்து வருது. இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து ப்ராப்பரா ஒருங்கிணைக்கிறது கிடையாது. அது வந்து சீமானே யூஸ் பண்ணிக்கிறதாகவும், அது வந்து இணையதளத்துல போட்டுடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒழுங்கா போடுறது இல்லை. பல ஃபண்ட்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம போயிடுது அப்படின்னு குற்றச்சாட்டு. அதுக்கப்புறம் இளைஞர்களோட உணர்ச்சியை தூண்டுறாங்க, உணர்ச்சியை தூண்டி அவங்கள ப்ராப்பரா கைட் பண்றது கிடையாது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. பட் லாஸ்ட் வந்து லாஸ்ட் 10 வந்து எந்த ஒரு வளர்ச்சி பாதையும் வந்து நாம் தமிழர் கட்சி எடுக்கவே இல்லை. அதுவும் கிராமத்தில் இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் ஏமாத்துறாங்க, உணர்ச்சியை தூண்டுறாங்க. தமிழ் தேசியம் தமிழ் தேசியம்னு சொல்லி உணர்ச்சியை தூண்டுறாங்களே தவிர அவங்களுக்காக எந்த ஒரு செயல்பாடுகளும் நாம் தமிழர் பண்ணலை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி விமர்சனங்களை வைக்கிறாங்க. அதை வச்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, இளையவர்ன்றவர். அவர் இளையவர் யாருன்றது நமக்கு தெரியாது. சோ இந்த கேள்விகளை, இந்த குவெஸ்டின்ஸ வந்து நம்ம வந்து பேராசிரியர் கல்யாண சுந்தரத்தை போய் கேட்கும் போது அவர் என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, ஆமா இது வந்து பாதி உண்மை இருக்கு பாதி பொய் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. சோ இப்படி சொல்லும் போது அது வந்து சீமானுக்கு மிகப்பெரிய ஒரு கோபமா அமைஞ்சிருது. எப்படி வந்து பாதி உண்மை அப்படின்னு வந்து சொல்லலாம், இவ்வளோ நாளா வந்து கல்யாண சுந்தரமும் ராஜீவ்காந்தியும் வந்து இவ்வளோ கிட்டத்தட்ட 10 வந்து கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து கட்சியோட செயற்குழுலேயே இருக்காங்க. இந்த செயற்குழு சொல்றது தான் வந்து சீமான் கேட்கிறாரு. ஸோ செயற்குழுல இருக்கிறாங்க அவங்களே வந்து இப்படி சொல்லலாமா அப்படின்றது தான் வந்து சீமானோட மிகப்பெரிய வருத்தமாகவும் இருக்கிறது. அதே மாதிரி சீமான் என்ன சொல்றாரு அப்படின்னா, வந்து கல்யாண சுந்தரமும் ராஜீவ்காந்தியும் வந்து அவருக்கு பின்னாடி நிறைய கட்சிக்கு தேவையில்லாத மிகப்பெரிய காரியங்களை செய்யறாங்க. அதுவும் சீமானை பத்தி ரொம்ப கேவலமா வந்து இணையதளத்துல போடுறது, அவரை பத்தி விமர்சிக்கிறது, இந்த மாதிரி பலவித வேலைகளை செய்யறதாகவும், இதை வந்து சீமான் பல முறை கல்யாண சுந்தரத்திட்ட சொன்னதாகவும், ஆனா வந்து கல்யாண சுந்தரம் வந்து அதை பத்தி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம, எதை சீமானோட பேச்சுக்களை கேட்காம அவரும் தன்னோட போக்கிலேயே இருந்ததாகவும் சீமான் சொல்றாரு. ஆனா கல்யாண சுந்தரம் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு மினிமல் சார்ஜஸ் கூட கிடையாது என் மேல. அவரு வந்து சீமான் வந்து என்னைய பார்த்து பொறாமப்படுறாரு, நான் ரொம்ப நல்ல பேச்சாளராக இருக்கேன் அப்படின்றத பார்த்து பொறாமப்படுறாரு, அதனால தான் வந்து என்னைய கட்சியை விட்டு நீக்கிறாரு, இதுதான் அவரோட போக்காவே இருக்கு. யாரெல்லாம் கட்சியில வந்து கொஞ்சம் முன்னுக்கு வராங்களோ அவங்கள வந்து 4-5 பேசாம அப்படியே ஒரு நாள் வந்து கட்சியை விட்டு வெளியே அமைச்சிருவாங்க, இதுதான் வந்து சீமானோட போக்கு அப்படின்னு வந்து கல்யாண சுந்தரம் வந்து அவரோட வாதத்தை வைக்கிறாரு. இதுல வந்து பெருசா ராஜீவ்காந்தி ஒன்னும் பேசல. பட் என்ன இருந்தாலும் ராஜீவ்காந்தி நேத்திக்கு வந்து கட்சியிலேருந்து விலகிறதா வந்து அவர் வந்து அறிவிச்சிருக்கிறாரு. சோ இப்படி இருக்கிற ஒரு நேரத்துல வந்து கட்சி பிளவுபடுமா இல்லையா என்பதுதான் வந்து இப்போதைக்கு விவாத பொருளா இருக்கு. என்னோட கருத்தை சொல்றதுக்கு முன்னாடி, ஐ வாண்ட் டு கிளாரிஃபை ஒன் திங், ஐ எம் நாட் அ ஸ்போக்ஸ் பர்சன் ஃபார் நாம் தமிழர் கட்சி. எனக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது.
அதே மாதிரி எனக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. பட் நான் வந்து நாம் தமிழர் கட்சியை 2009 ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒன்னு என்னால உறுதியா சொல்ல முடியும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீமான் கொண்டு வர தமிழ் தேசியம் அப்படின்ற அந்த கான்செப்ட் வந்து ரொம்ப பழமையா இருந்தாலுமே அது மக்களுக்கு புரியுற மாதிரி, சாமானியனுக்கு புரியுற மாதிரி நல்ல அறிவுபூர்வமா நல்ல உணர்ச்சி வசப்பட்டு அவர் பேசுறது வந்து மக்களுக்கிடையே ஒரு கிளர்ச்சியை நிச்சயமா ஏற்படுத்தி இருக்கு. அந்த கிளர்ச்சி வந்து சாதாரணமான ஒரு கிளர்ச்சியா முதல்ல ஆரம்பிச்சது. அவங்க வந்து எலெக்ஷன்ஸ் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இனிஷியல் எலெக்ஷன்ஸ்ல 1.1% ஆஃப் த ஓட்ஸ் தான் வந்து வாங்கியிருந்தாங்க. இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5% லெவலுக்கு வந்து அவங்க வந்து உயர்ந்திருக்காங்க. இப்படி உயர்வுக்கு வந்து எந்த ஒரு பெரிய ஒரு பின்புலமும் இல்லாம, அதாவது வந்து ஒரு பினான்சியல் பின்புலமோ இல்லாட்டினா ஒரு பெரிய ஆளோட பின்புலமோ இல்லாம அவங்க வந்து இந்த அரசியல் கட்சியையும் இந்த கோட்பாட்டையும் அவங்க வந்து ஒருங்கிணைச்சிருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் நம்ம வந்து பாக்குறோம், திமுக அதிமுக விட்டுருங்க, அவங்க வந்து பணபுலம் பயங்கரமா இருக்கு, அவங்க கிட்ட அந்த ஒரு கட்டமைப்பும் இருக்கிறது. ஆனா நாம் தமிழர்கிட்ட எதுவுமே இல்லாம அவங்க வந்து மக்களை நம்பி இளைஞர்களை நம்பி இந்த கட்சியை அவங்க வந்து வளர்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி நாம் தமிழர் பேசுற தமிழ், தமிழ் மொழி, தமிழ் பற்று இளைஞர்களுக்கும் அதுவும் யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு வந்து ஜல்லிக்கட்டே நம்ம சொல்லலாம். ஜல்லிக்கட்டு ஏற்கனவே வந்து ரொம்ப நாளா பேன்ல தான் இருந்துச்சு. அந்த பேன்ல இருந்து வந்து மக்கள் வந்து இளைஞர்கள் வந்து இப்படி போராடுறதுக்கு நிச்சயமா நாம் தமிழர் ஒரு ஊன்றுகோலா இருந்திருக்காங்க. இப்ப லேட்டஸ்டா ஹிந்தி தெரியாத போடா அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்றோம். அதுக்கும் நான் சொல்றேன், நாம் தமிழரோட தமிழ் தேசியம் தான் இதுக்கும் வந்து ஒரு ஊன்றுகோலா இருக்குது அப்படின்றது வந்து என்னுடைய கருத்து. அதே மாதிரி இந்த நாம் தமிழர் வந்து சாதாரணமா இல்லை, களத்துல நின்று போராடுறாங்க. நிறைய பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ணி தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிரச்சனையே வந்து என் மீனவனை அடித்தால் சிங்கள மாணவனை அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 5 தேசிய பாதுகாப்பு சட்டத்துல வந்து சீமான் வந்து ஜெயிலுக்கு போனாரு. அதுக்கப்புறம் ஸ்டெர்லைட், கூடங்குளம், மீத்தேன், ஹைட்ரோ கார்பன், நீட், முல்லை பெரியாறு, கேரளா தமிழ் பெண்கள் அவமானப்பட்டது, ஆந்திரா 22 படுகொலை, இந்த மாதிரி எல்லாத்துலயுமே அவங்க வந்து களத்துல நின்றுதான் வந்து அவங்க வந்து சண்டை போடுறாங்க, ஃபைட் பண்றாங்க. இது வந்து இன்ஃபேக்ட் வந்து எல்லா இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளையும் கல்யாண சுந்தரமும் வழக்கறிஞரான ராஜீவ்காந்தியும் அதுக்கப்புறம் சீமானும் எல்லாரும் சேர்ந்து ஒன்றிணைஞ்சுதான் வந்து மக்களுக்காக போராடி இருக்காங்க. பட் இதுல என்ன ஒரு அன்பார்ச்சுனேட்டான ஒரு சிச்சுவேஷன் அப்படின்னா, இப்போதைக்கு இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு எதிர்திசையில நிக்கிறாங்க. இது ரொம்ப கஷ்டமா இருந்தாலுமே இந்த தமிழ் தேசியம்ன்ற இந்த கான்செப்ட, அதாவது வந்து இந்த தொலைநோக்கு பார்வைய கொண்டு வந்தது வந்து சீமான் தான். எப்பவுமே சீமான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், என்னைய நம்பி வராத, என் கருத்துக்களையும் என் கோட்பாடுகளையும் நம்பி அதில் உனக்கு நம்பிக்கை இருந்தால் என் பின்னால் வா அப்படின்னு தான் எப்பவுமே சொல்வாரு. சோ அதனால தான் நான் வந்து சொல்றதான அவருக்கு பின்னாடி இருக்கிறவங்க நிச்சயமா வந்து கல்யாண சுந்தரனுக்கு பின்னாடியோ இல்லைன்னா திரு ராஜீவ்காந்திக்கு பின்னாடியோ போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இல்லை. நிச்சயமா வந்து மிஸ்டர் கல்யாண சுந்தரமாக இருக்கட்டும், மிஸ்டர் ராஜீவ்காந்தியா இருக்கட்டும், ஒரு கட்சியை தொடங்கலாம், சீமானுக்கு எகெயின்ஸ்டா வந்து ஃபைட் பண்ணலாம். பட் அது எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டம், அது வந்து எவ்வளவு பெரிய ஒரு சாதனை அப்படின்றது வந்து அவங்களுக்கு வந்து அது தொடங்கி பார்த்தா தான் தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சி பிளவுபடாது, இது சீமான் என்ற ஒரு செந்தமிழனுக்கு பின்னாடி தான் வந்து இந்த கட்சி நிற்கும். அவரு வந்து இன்னைக்கு 5% ஓட்ஸ் தமிழ்நாடு வாங்குறாரு, இனிமேல் எவ்வளவு வாங்க போறாருன்றது நமக்கு தெரியாது. பட் அவருக்கு வந்து என்னோட வாழ்த்துக்கள். அட் த சேம் டைம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை எப்படியாவது வந்து இதாவது சமூக வலைதளங்கள்ல வராம சீமானும் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. பட் அட் த சேம் டைம் ஒரு லீடர் அப்படின்னா ஒரு மெக்னானிமஸா இருக்கணும். அட் த சேம் டைம் ஹி ஹாஸ் டு பி லைக் எ டைகர் அப்படின்ற மாதிரியும் இருக்கணும். ஸோ ரெண்டுமே பார்த்துட்டு இருக்கும்போது சீமான் பண்ணதுதான் கரெக்டுன்றது ஒன் வாய்ஸ் மூலமா நான் சொல்ல விரும்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். Please do share, like and subscribe One Voice Tamil.